நேயர்களே வந்து நம்ம வந்து உத்ராட்சத்தை பற்றி பார்த்தோம், அவனுடைய சிறப்புகள், அதிலிருந்து நமக்கு என்னென்ன வகையான பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு. ருத்ராட்சத்திற்கு அடுத்தபடியாக, அதாவது ருத்ராட்சம் என்பது வந்து வெப்பசக்தியை உடையது. அந்த அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ அவங்க கையில் கட்டணும் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்படிகம் என்று சொல்லக்கூடியது. இது வந்து குளிர்ச்சி சக்தியை உடையது. இப்போ யாருக்காவது வந்து உடம்புல வந்து அதிகமான சூடு, கண் எரிச்சல், எனக்கு உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அணியக்கூடியதான் வந்து இந்த ஸ்படிகம் என்று சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நான் வந்து தனியாக காட்டுறேன். இது வந்து மாலையாக வந்து நம்ம வந்து போட்டுக்கிடலாம். அதாவது 108, 54, 64, 23 இந்த மாதிரி கணக்கில் வந்து இதை வந்து நம்ம வந்து மாலையாக வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து சைஸ் வாரியாகவும் இருக்குது. அதாவது இப்போ நான் காட்டுறது வந்து மீடியம் சைஸ், அதை விட வந்து சின்ன சைஸ் இருக்குது, இதை விட வந்து பெரிய சைஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான இதை வந்து இந்த மனிதர்கள் பயன்படுத்தும் பொழுது வந்து உடல் உஷ்ணம் தணிகிறது மட்டும் இல்லாமல் வந்து மனதிற்கு வந்து ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்று வந்து அதை பயன்படுத்துபவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரசமணி. இதாக பார்த்தீங்களா, இந்த ரசமணி என்பது வந்து பாதரசத்தால் செய்யப்படுவது. இப்போ பாதரசம் என்பது வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதில் வந்து எதுவுமே வந்து சேராது. அதே அந்த பாதரசம் வந்து எதுலேயும் வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாதரசத்தை வந்து சில மூலிகைகளை சேர்த்து அதை வந்து கெட்டியாக்குவது தான் வந்து இந்த ரசமணி. இப்போ இந்த ரசமணி அணிவதால் வந்து நமக்கு வந்து என்ன வகையான நன்மைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா சொல்லலாம். அதாவது குஷ்டரோகத்தை கூட வந்து சரி பண்ணும், தோல் நோயை வந்து குணமாக்குவதற்கு இந்த ரசமணி வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் வந்து நம்ம தூங்குகிறோம், கெட்ட கனவுகள் வருகிறது அப்படின்னா வந்து இந்த ரசமணி வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து உடல் சுத்தி, அதே மாதிரி நம்ம ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தக்கூடியது தன்மை வந்து இந்த ரசமணிக்கு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தீய சக்திகள், இப்போ நீங்கள் தனியாக வரத்துக்கு போறியே வர்றீ அப்படின்னா வந்து இந்த ரசமணியை வந்து நம்ம உடம்பில் கட்டும் பொழுது வந்து அந்த தீய சக்திகள் வந்து நமக்கு வந்து பாதிக்காமல் இருக்கும். இந்த ரசமணியின் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உங்கள் உடம்பில் வந்து நிறையா பாதிப்புகள் இல்லை நிறையா உஷ்ணங்கள் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ரசமணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேஞ்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரசமணி முழுமையாக வந்து ஒன்றும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இதில் வந்து நம்ம ஒரு நூல் கொண்டு வந்து நம்ம உடம்புல வந்து அதாவது உடலில் படும்படி இடுப்புலையோ இல்லை கழுத்துலையோ கையிலையோ எங்கே வேணாலும் வந்து கட்டிக்கலாம். இந்த ரசமணி வந்து யாருக்கு வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், இவங்க வந்து இந்த ரசமணி அணிந்தார்கள் என்றால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் தேதி பிறந்தவங்க, 14ஆம் தேதி பிறந்தவங்க, 23ஆம் தேதி பிறந்தவர்கள் வந்து இந்த ரசமணியை வந்து அணியலாம். அதே மாதிரி வந்து 6ஆம் தேதி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 15ஆம் தேதி, 24ஆம் தேதி பிறந்தவர்களும் இந்த ரசமணி அணியலாம்.